எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் 8280 இந்த மிஷினில் எப்படி ஹூக் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிங்கர்லேயும் தைக்கலாம், உஷாவிலையும் தைக்கலாம். ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த அசசரிஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் இருக்கும் ஒன்று. இங்கே பேக் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட் இருக்கும். இந்த ரெண்டு டாட் மாதிரியே இந்த நீடில் பிளேட்டில் ரெண்டு டாட் இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், ஏன்னா அதுதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அதில் வச்சுட்டு புஷ் பண்ணிக்கணும். புஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரே ஃபூட்டர் தான். இது வந்துட்டு மேலே பட்டனையும் ஹூக்கையும் பிடிச்சிக்கிறதுக்காக மேலே லாக் ஆகும். அந்த சென்டர் கம்பி இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக பாட்டமில் கீழே வச்சுட்டு டவுன் பண்ணி தூக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா லாக் ஆகிடும், அப்படி கரெக்டாக இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே உஷாவில் வந்துட்டு இல்லை ஒரு சில மாடல் கொஞ்சம் ஹையர் மாடலுக்கெலாம் வந்து டீத்தை டவுன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு பிளேட் தேவைப்படாது, ஜிக்ஸாக் வச்சுக்கணும் ஹூக் தைக்கிறதுக்கும் பட்டன் தைக்கிறதுக்கும். லென்த்துன்றது அது எதில் வேணாலும் இருக்கலாம், மோஸ்ட்லி ஜீரோவில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிளேட் போட்டோங்கிறதால அது பிரச்சனை கிடையாது. மற்ற ஹையர் மாடல்லாம் வந்துட்டு நம்ம டீத்தே டவுன் பண்ணி அந்த பிளேட் இல்லாமலே மேலே இருக்கிற அந்த டாப் ஃபுட்டை மட்டும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டனையும் ஹூக்கையும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஹூக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். இது ஹூக் வந்து பழைய ஹூக், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஹூக்குன்றதால கொஞ்சம் டைமென்ஷன் சரி கிடையாது. புது ஹூக்குங்கும் போது டைமென்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணி பிடிச்சிக்கணும், அப்படின்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹூக்கு கிரிப்பு கிடையாது இல்லையா, ஸோ அதனால் அப்படி கை வச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ளே வச்சு கரெக்டாக நல்லா உள்ளே தள்ளி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீடில் வந்துட்டு ஹூக்குக்கு அவுட்டரில் இறங்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். வீல் ரொட்டேட் பண்ணி டபுள் சைடும் இறங்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மெயின் உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்கை பிடிச்சிக்கிறதுக்காக அந்த கையை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். பெடலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டபுள் சைடும் இறங்கிடும். ஒரு 3 ஹவர் 4 ஸ்டெப் கொஞ்சம் நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸில் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே முன்னாடி தள்ளணும். முன்னாடி தள்ளிட்டு ஹூக்கு அப்படியே முன்னாடி இழுத்தோம்னா அந்த த்ரெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து ஹூக்கு லாக் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரும்ப அந்த ரெண்டு ஹூக்கில் ரெண்டு ஹோல் இருக்குல்ல, அது வந்துட்டு கரெக்டாக பொசிஷனில் உட்காரணும். அதாவது நீடியில் இறங்குற இடத்துக்கு பொசிஷனில் கரெக்டாக உட்காரணும். ஸோ அது எப்படி உட்கார வைக்கிறதுன்றது கரெக்டாக பார்த்துக்கணும். அதேமாதிரி கரெக்டாக உட்கார வச்சு லாக் பண்ணிவிட்டு நீடியில் அதேமாதிரி டபுள்ஸில் இறங்குதான்னு செக் பண்ணணும். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு கையால் மேனுவலாக ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பெடலில் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது எல்லா மாடலுக்கும் எல்லா ப்ரொசீஜருக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று தான். பேசிக் மாடல்லையும் ஹூக் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஃபூட்டர்ஸ் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா பண்ணிக்கலாம். உஷா சிங்கர் எல்லாத்துக்குமே தச்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம கையால் முடி போடுறதுன்னா கையால் முடி போட்டுக்கலாம். முடி போடுறது நல்லது, மோஸ்ட்லி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசர்லாம் கட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.